Go back Modi. கருப்பு பலூன் மீட்டிங் உங்களுக்கு தமிழகத்தின் மீது ஒரே ஒரு அக்கறை இருந்திருந்தால் நீங்க என்ன பண்ணியிருக்கணும், என்னுடைய தமிழகத்திற்கு இந்த நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறவரை வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் உங்களுடைய எண்ணம் முழுவதும் எப்படி இருக்கு தெரியுமா? டாஸ்மாக்ல இந்த மாசம் 31,000 கோடி, அடுத்த மாசம் 45,000 கோடிக்கு நான் இலக்கு வைக்கிறேன். இந்த மாதம் இந்தந்த டாஸ்மாக்ல எல்லாம் சிறப்பா பணியாற்றி அதிக வசூல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களே, இதுதான் நீங்க செய்தது. 70 ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைத்து மாதா மாதம் நீரை கொடுத்தார்கள் சொன்னா அதுதான் சாதனை. இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள் கொரோனாவிற்கான தடுப்பூசியை அப்படின்னு சொல்லி 140 கோடி மக்களுக்கும் இலவசமாக கொடுத்தார். அந்த 140 கோடியில தமிழகத்தில் மொத்தம் 8.5 கோடி மக்கள் 8.5 கோடி தடுப்பூசிகளை இலவசமாக கொடுத்திருக்கான்னு சொன்னா அதுதான் தமிழகத்துக்கு கொடுத்த சாதனை. திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் போட்டிருக்காரு இல்லையா கொரோனா தடுப்பூசி, அது முழுக்க முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. அண்டை நாடுகளில் இருந்து தேசத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா ராணுவம் பலமா இருக்கணும். அப்படிப்பட்ட ராணுவத்திற்கு தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கான தளத்தை தமிழகத்திலே திறந்து வைத்தார்னு சொன்னா அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்னு சொன்னா அதுதான் தமிழகத்துக்கு செஞ்சிருக்கார் திரு நரேந்திர மோடி அவர்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு 2 ஆண்டு கால ஆட்சி கொடுத்திருக்கக்கூடிய நம்மை எல்லாம் இருட்டில் தள்ளி இருக்கக்கூடிய நமது தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து தமிழகத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறார். பொதுமக்களே, உங்களிடம் கூறுகிறேன், திரு ஸ்டாலின் அவர்களே நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள், உங்களது தந்தையும் முன்னாள் முதல்வர் தெய்வ திரு கருணாநிதி அவர்களும் கர்நாடக மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியும் உடன்படிக்கையின்படி 70 ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைத்து மாதா மாதம் நீரை கொடுத்தார்கள் சொன்னா அதுதான் சாதனை. இந்த சாதனையின் மூலமாக காவிரி படுகையில் இருக்கக்கூடிய எனது விவசாய சகோதரர்கள் விவசாயத்தை செழுமையாக பார்த்தார்கள் சொன்னா அதுதான் சாதனை. அப்போ தமிழகத்திற்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்கிறீங்களே, தமிழகம்னு சொல்லக்கூடியது மட்டுமல்ல பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த பாரத தேசமே விவசாயிகளினுடைய ஒரு பூமிதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை காப்பதற்காக உங்களால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுத்திருக்காருன்னு சொன்னா அதுதான் சாதனை. அதற்கு அடுத்தது, இந்த உலகமே ஸ்தம்பித்து நிற்குது அப்படியே கொரோனா அப்படின்ற ஒரு கொடிய நோய் உலகம் முழுவதும் கொத்து கொத்தா இறந்துகிட்டு இருக்காங்க. உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், அனைத்து நாடுகளும் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னுடைய தலைவன் மோடி அவர்கள் சொல்றாரு, இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள் கொரோனாவிற்கான தடுப்பூசியை அப்படின்னு சொல்லி 140 கோடி மக்களுக்கும் இலவசமாக கொடுத்தார். அந்த 140 கோடியில தமிழகத்தில் மொத்தம் 8.5 கோடி மக்கள் 8.5 கோடி தடுப்பூசிகளை இலவசமாக கொடுத்திருக்கான்னு சொன்னா அதுதான் தமிழகத்துக்கு கொடுத்த சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க போட்டுக்கிட்டீங்களோ இன்ஜெக்ஷன், உங்களது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் போட்டிருக்காரு இல்லையா கொரோனா தடுப்பூசி, அது முழுக்க முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. சரி, வேற என்னங்க
இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். அண்டை நாடுகளில் இருந்து தேசத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா ராணுவம் பலமா இருக்கணும். அப்படிப்பட்ட ராணுவத்திற்கு தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கான தளத்தை தமிழகத்திலே திறந்து வைத்தார்னு சொன்னா அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்னு சொன்னா அதுதான் தமிழகத்துக்கு செஞ்சிருக்கார் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கோ பேக் மோடி, கருப்பு பலூன் மீட்டிங்க. உங்களுக்கு தமிழகத்தின் மீது ஒரே ஒரு அக்கறை இருந்திருந்தால் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்னுடைய தமிழகத்திற்கு இந்த நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறவர வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் உங்களுடைய எண்ணம் முழுவதும் எப்படி இருக்கு தெரியுமா? டாஸ்மாக்ல இந்த மாசம் 31,000 கோடி, அடுத்த மாசம் 45,000 கோடிக்கு நான் இலக்கு வைக்கிறேன். இந்த மாதம் இந்தந்த டாஸ்மாக் எல்லாம் சிறப்பா பணியாற்றி அதிக வசூல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களே, இதுதான் நீங்க செய்தது. என் அன்பார்ந்த தமிழ் சமூகமே, உங்களை மூளையை மழுக்கடிக்க செய்து முழுவதுமாக போதையில் ஊற வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கேக்குது, நீங்க என்னங்க பண்ணீங்க 9 ஆண்டுகள்ல? இதுவரையில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஆர்டிகல் 370. அந்த ஆர்டிகல் 370 எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நண்பர்களே, ஒன்றை நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க போய் சுத்திட்டு வரலாம், நிலத்தை வாங்கி வீடு கட்டி இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்குன்னு தனி கொடி. மாவட்ட தலைவர் கபிலன் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். இப்படி ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் சொன்னா அதுதான் 9 ஆண்டுகளினுடைய சாதனை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த 2 ஆண்டு சாதனை இதுவே ஈடில்லா சாதனைன்னு சொல்றீங்க. 2 ஆண்டே சாட்சியா? அது பாருங்க, வாயில கூட வரல. ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம், கால் மணி நேரம், 1 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் உங்களுடைய சாதனை. இதற்கு பின்னால் நிறைய தகவல்களை மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பேச இருப்பதால் இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.